மாணவ செல்வங்களே வணக்கம். அதே பயிற்சியில் உள்ள 11வது கணக்கு, 11வது கணக்கு பக்கம் 118, cosecant தீட்டா மைனஸ் sin தீட்டா ஈக்குவல் டு AQ, secant தீட்டா மைனஸ் cos தீட்டா இஸ் ஈக்குவல் டு BQ. எனில் A ஸ்கொயர் B ஸ்கொயர் பிராக்கெட் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அல்லது சமம் 1 என நிறுவுக. இப்போ நீங்க முற்றொரு மெடல் கண்டிப்பா தெரிஞ்சிடணும். இந்த மாதிரி கணக்கு போடும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அது தெரியணும். அல்ஜிப்ரிக்கல் ஃபார்முலா தான், இயற்கணித சூத்திரங்களையும் நீங்க தெரிஞ்சிருந்தா தான் எப்பொழுதுமே முக்கோணவியல் நமக்கு இலகுவான ஒரு கணக்காக அமையும். இப்ப இங்க பாருங்க, கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா is equal to AQ. இப்போ cosecant தீட்டா எதனுடைய தலைகீழ்? முக்கோணவியலின் தலைகீழ் இருக்கு. sin தீட்டாவுடைய தலைகீழ் என்ன? cosecant தீட்டா. cos தீட்டாவுடைய தலைகீழ் என்ன? secant தீட்டா. tan தீட்டாவுடைய தலைகீழ் என்ன? cot தீட்டா. இப்போ cosecant தீட்டா 1 sin தீட்டா minus sin தீட்டா is equal to AQ. புரிஞ்சதா? இப்ப இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டா என்ன பண்ண போறோம்? கீழே ஒன்னு இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப 1 sin ஸ்கொயர் தீட்டா பை என்ன, சைனி சைனி பெருங்க என்ன வரும்? sin ஸ்கொயர் தீட்டா. கீழே வந்து ஒரு சைன் தீட்டா மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு என்னது? AQ. இதுதான் நீங்க இந்த முற்றொருமைகளை பார்க்கணும். எப்பொழுதுமே காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 sin ஸ்கொயர் தீட்டா. இதை நீங்க எப்பயுமே நினைவில் கொள்ளணும். அதுக்காக தான் நான் எப்பயுமே எழுதுறது. நினைவில் கொள்ளக்கூடிய பாயிண்ட்ல நம்ம எப்பயுமே ஒரு கணக்குக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோம். இப்ப பாருங்க, 1 sin ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்ப காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு AQ. இந்த ஏ பவர் 3 இந்த பக்கம் வரும்பொழுது என்ன ஆகும்? 1/3 வரும். ஏ ஸ்கொயரா இருந்தா என்ன வரும்? 1/2 ஆகும். ஏ கியூபா இருந்தா என்ன வரும்? 1/3 ஆக வரும். ஆக நான் இதை இவ்வாறு எழுத போறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 1/3 ஹோல் டிவைடட் பை சைன் தீட்டா ஹோல் பவர் 1/3. புரிஞ்சதா? அடுத்து என்ன ஆகும் இங்க பாருங்க, 2 1/3. அப்ப காஸ் பவர் 2/3 தீட்டா ஹோல் டிவைடட் பை சைன் பவர் 1/3 தீட்டா. இது வந்து எதனுடைய மதிப்பு? ஏயினுடைய மதிப்பு. இப்ப ஏயினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிராக்கெட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என நிறுவ போறோம். ரொம்ப எளிமை, ஏ கண்டுபிடிச்சாச்சு. இதே வழிமுறையை 2வது எண் கொடுத்துருக்காங்க பாரு, secant தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி கியூப் பயன்படுத்தி பி கண்டுபிடிங்க, சுருக்கி போடுங்க, கணக்கு முடிஞ்சிடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, secant தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி கியூப். இதே வழிமுறை தலைகீழி, secant தீட்டா வந்து காஸ் தீட்டாவின் தலைகீழி, காஸ் தீட்டா பை 1 ஈக்குவல் டு பி கியூ. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். எப்படி எடுக்கலான்னு பாருங்க, ரொம்ப எளிமை. இப்போ பாருங்க, 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? பி கியூ. இந்த 1 காஸ் ஸ்கொயருக்கு நமக்கு தெரிஞ்ச முற்றொருமைகள் அல்லனே தெரியும். அந்த முற்றொருமைகளையும் எழுதிக்கலாம். 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன எழுதலாம்? சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த முற்றொருமைகள் நீங்க எல்லாத்துலயுமே எதை பயன்படுத்துறோம்? இங்க சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா சமம் பி கியூ அப்படின்னு வச்சுக்கோம். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா ஹோல் பவர் 1/3. இதை எவ்வாறு எழுதலாம்? சைன் பவர் 2/3 தீட்டா ஹோல் டிவைடட் பை காஸ் பவர் 1/3 தீட்டா. புரிஞ்சதா? இது எதிர்க்கு? பி.
ஏனுடைய மதிப்பு இது, மீனுடைய மதிப்பு இது. ஆக நம்ம இப்ப ஏயும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், பியும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிராக்கெட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இடதுபுறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை எழுதியிருக்கேன். ஏக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, இவர் காஸ் 2/3 தீட்டா பை சைன் 1/3 தீட்டா ஹோல் பவர் 2 எழுதலாமா? எழுதியாச்சு. அடுத்து என்ன வரும் அப்படின்னா, இங்க பாருங்க பிக்கு உள்ளது சைன் பவர் 2/3 தீட்டா பை காஸ் பவர் 1/3 தீட்டா ஹோல் பவர் இங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர். இங்கேயும் போட்டாச்சு, இங்கேயும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அந்த எண்ணை எழுதிக்கோங்க. காஸ் பவர் இதை நீங்கள் டைரெக்டாக போடலாம். ஏக்கு இவ்வாறாக இருந்தால் ஏ ஸ்கொயர் என்ன ஆகும்? 4/3 தீட்டா காஸ் ஆஃப் 4/3 தீட்டா சைன் ஆஃப் 2/3 தீட்டான்னு வரும். அப்போ என்ன வரும்? காஸ் பவர் டைரெக்டாக எழுதிடலாம், 4/3 தீட்டா பை சைன் பவர் 2/3 தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ பி இவ்வாறாக இருக்கும் பொழுது பி ஸ்கொயர் என்ன வரும்? சைன் பவர் 4/3 தீட்டா பை காஸ் பவர் 2/3 தீட்டா. அப்போ சைன் பவர் 4/3 தீட்டா ஹோல் டிவைடட் பை காஸ் பவர் என்னவா ஆகும் பாருங்க, 2/3 தீட்டான்னு வரும். இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு டேமை நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், சுருக்கி வேணால் வச்சுக்கலாம், வேற ஒன்றும் செய்யக்கூடாது, இதை மட்டும்தான் சுருக்க போகிறோம். அது ரொம்ப எளிமையாக்கிடலாம். ரெண்டு ரெண்டாக படிக்கலாம், இங்கேயும் 4/3 போட்டலாம், இங்கேயும் 2/3, இங்கே 4/3, இங்கே 2/3 போடணும். காஸ் பவர் 4/3 தீட்டா பை சைன் பவர் 2/3 தீட்டா இன்டு சைன் பவர் 4/3 தீட்டா பை காஸ் பவர் 2/3 தீட்டா பிராக்கெட். இப்போதான் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். காஸ் பவர் 4 குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறோம். இங்கே காஸ் பவர் 2/3 தீட்டாவும் காஸ் பவர் 4/3 தீட்டாவும் என்ன ஆகும்? காஸ் பவர் 6/3 தீட்டா வரும். 4 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 6 வரும். கீழே இருக்கிற எண்ணு ஒரே எண்ணாக இருக்கனால 6/3 என்ன வரும்? 2 வரும். அப்போ மேலே வந்து என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் இந்த சைன் பவர் 2/3 சைன் பவர் 4/3 தீட்டாவும் சேர்ந்து சைன் பவர் 6/3 தீட்டா, அது என்ன ஆகும்? சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதி. இதை வந்து நான் சுருக்கி எழுதிட்டேன், பை சைன் பவர் 2/3 தீட்டா இன்டு காஸ் பவர் 2/3 தீட்டா இவ்வாறு எழுதி. இப்போ இந்த முற்றொருமை நமக்கு தெரிந்தது, காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. அப்ப நீங்களே பாருங்க என்னென்ன உறுப்புகள் இதுல இருந்து நமக்கு போகுது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். காஸ் பவர் இதுல இருந்து என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் அடிச்சோம்னா என்ன வரும்? காஸ் பவர் 4/3 தீட்டாவும் இதையும் அடிக்கலாம். அடிச்சிட்டா இங்கே 2/3 தீட்டான்னு வரும் திருப்பி. அதே மாதிரி இந்த சைன் பவர் 4/3 தீட்டாவும் இந்த இது அடிச்சிட்டோம்னா ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா இங்கே 2/3 தீட்டான்னு இருக்கும். இந்த காஸ் பவர் 2/3 தீட்டாவும் இந்த காஸ் பவர் 2/3 தீட்டாவும் கேன்சல் ஆகி 1 வந்துடுது. இந்த சைன் பவர் 2/3 தீட்டாவும் இந்த சைன் பவர் 2/3 தீட்டாவும் கேன்சல் ஆகி 1 வந்துடுது. ஆக அனைத்து மதிப்புகளும் கேன்சல் ஆகி கடைசியில் 1 மட்டும் இருக்கனால நமக்கு தேவையான 1 கிடைக்கப்படுகிறது. இருப்பினும் இதை எப்படி எழுதிடலாம்? எப்படி எழுதலாம்? காஸ் பவர் 2/3 தீட்டா இன்டு சைன் பவர் 2/3 தீட்டா ஹோல் டிவைடட் பை இந்த இரண்டு உறுப்புகளை எழுதுங்க.
sin power 2 by 3 theta into cos power 2 by 3 theta. இப்பொழுது இதுவும் இதுவும் என்ன ஆகுது, கேன்சல் ஆகுது. இதுவும் இதுவும் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகி என்ன நம்பர் கிடைக்குது, ஒன்று. இவ்வாறாக நமக்கு தேவையான கணக்கு என்ன செய்யறது, நிரூபிக்கப்பட்டது. இப்ப இந்த கணக்கை ஒரே ஒரு ரீகேப் பண்ணி சொல்லிடுறேன். இதுல இருந்து நம்ம கொடுக்கப்பட்ட முதல்ல இருந்து ஏ கண்டுபிடிக்கிறோம், அதுல இருந்து ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது கொடுக்கப்பட்டதுல இருந்து பி கியூப் கொடுத்துருக்கு, அதுல இருந்து பி கண்டுபிடிக்கிறோம். பி கண்டுபிடிச்சு அடுத்த இதுல பி ஸ்கொயர் போடுறோம். இதுல கொண்டு தேவையான எண்களை கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்ணி ஒரு சுருக்கல் மட்டும், இந்த சுருக்கிறது மட்டும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டோம்னா கணக்கு எளிமை. இங்க இந்த இடத்துல முற்றொருமைகள் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஒன்னு, இந்த இடத்துல முற்றொருமைகள் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்க 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த முற்றொருமைகள் தெரிந்தா இந்த கணக்கு, அதே மாதிரி அல்ஜிபிரிக் சின்ன சின்ன இயற்கணித சூத்திரங்கள் இருந்தா உங்களால எளிமையாக இந்த கணக்கை போட்டலாம். மாணவர்களே, நாம் காண இருப்பது ஆரையின் அளவு. ஒரு வட்டகோணம் எடுத்துக்கோங்க. அந்த வட்டத்தை வந்து நீங்க வந்து ஆறுன்ற ஒரு ஆறு, ஆறு என்ற ஆறு. இந்த வட்டகோண பகுதி இது வந்து வில் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கலாம், எஸ். இது வந்து ஆறு, ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோண மதிப்பு தீட்டா. அதாவது அந்த ஆரையின் அளவு எதை பொறுத்து மாறுபடுகிறது, சுற்றளவும் ஆரத்திற்கும் உள்ள விகிதம். அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்வல் டு எஸ் பை ஆர். தீட்டா இஸ் ஈக்வல் டு எஸ் பை ஆர். அப்படியானால் எங்கனாலும் பண்ணிக்கலாம், எஸ் இஸ் ஈக்வல் டு என்னது, ஆர் தீட்டா. இது ஒரு முக்கியமான ஒரு சூத்திரமாக அமைகிறது. இப்பொழுது இந்த வில்லின் நீளத்திற்கும் ஆரத்திற்கும் உள்ளவை எப்பொழுதுமே ஒரு மாறிலியாக அமைந்தால் அதற்கு பெயர் என்னது, அதுதான் என்னது, சுற்றளவுன்னு நம்ம. இப்ப வில்லின் நீளம் மற்றும் ஆரத்திற்கு உள்ளவை எப்பொழுதுமே ஒரு மாறிலியாக அமையப்பெற்றால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எப்பயுமே வட்டமான பகுதியில வட்டங்கள் அனைத்தும் என்னது, வடிவத்தோ ஒரு வடிவத்தொமைகள். ஓகே, இப்ப நம்ம அடுத்த ஒவ்வொரு இதா பார்த்தோம்னா, இது பாலைக்கும் ஆரையனுக்கும் உள்ள பொதுவான இது பொதுவான தொடர்பு என்னன்னா 2π radian அல்லது 2π rn ஈக்குவல் டு என்னது, 360 degree. அப்ப 5 radian என்ன வரும் அப்படின்னா 180. ரெண்டால வகுத்துருங்க. அப்ப 1 radian அல்லது 1 rn ஈக்குவல் டு 180/5. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சூத்திரமாக கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம போடக்கூடிய கணக்குக்கு இது எல்லாமே என்னது, அடிப்படை. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரி, ஒரு வட்டமான பகுதியின் பரப்பளவு காண்பதற்கு உள்ள சூத்திரம் என்ன அப்படின்னா, ஒரு வட்டத்தின் விட்டத்திற்கும், வட்டத்தின் விட்டத்திற்கும் அதனுடைய சுற்றளவிற்கும் உள்ள விகிதம் எப்பொழுதுமே ஒரு மாறிலி. அதை என்ன சொல்லலாம், மூன்றாவது ஒரு முடிவுகளை எடுத்துக்கலாம். இதெல்லாம் முக்கிய முடிவுகள் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இதை வேணா எழுதுறதுனா எழுதலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு முக்கிய முடிவுகள். அது எல்லாமே எப்படி தருவிக்கிறோம் அப்படிங்கிறதான், ஒரு வட்டத்தின் சுற்றளவிற்கும் அந்த வட்டத்தினுடைய விட்டத்திற்கும் உள்ள விகிதம் எப்பொழுதுமே மாறிலி. அதை என்ன சொல்லுவோம், பை அப்படின்னு குறிக்கிறோம். என்ன குறிக்கிறோம், பை என குறிக்கிறோம். எதையும் வட்டத்தின் சுற்றளவும் அதனுடைய விட்டமும், விட்டத்திற்கான நீளமும் வட்டத்தின் சுற்றளவையும்
ஒரு விகிதோபச்சாரமா பண்ணிருந்தோம்னா அது எப்பொழுதுமே என்னவா இருக்கும், பை. அந்த பையினுடைய கணக்கீடு என்ன, 22/7. சரி, இப்ப நான்காவதாக ஒரு வட்டவாள பகுதியின் பரப்பளவு எதை பயன்படுத்தி, நீளம், வில்லின் நீளம், அதனுடைய ஆரம், அதனுடைய ஆரையின் அளவை பயன்படுத்தி எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு வட்டவோண பகுதியின் பரப்பு அந்த பரப்பு என்னவா அமையும் அப்படின்னா தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர், இவ்வாறாக எழுதலாம். அல்லது நம்ம இந்த பாவைக்கும் ஆரையனுக்கும் உள்ள தொடர்பை பயன்படுத்தி எழுதலாம். இது வந்து பாவையில வரும், அல்லது இது பாகை. இப்ப நான் வந்து 360 பொதுவா 2 பை போட்டேன்னு வச்சுக்கோ, என்ன வருதுன்னா தீட்டா பை, இது பொதுவாக என்ன பண்ணலாம், 2 பை இன்டு பை ஆர் ஸ்கொயர், இந்த பை இந்த பை அடிக்கும், அப்ப என்ன வரும், 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டா. இது எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னா ஆரையன். இந்த ரெண்டு சூத்திரங்களை பயன்படுத்தியும் வட்ட ஓண பகுதியின் பரப்பை நாம் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை சுற்றளவு கொடுத்துட்டாங்க, சுற்றளவு கண்டுபிடிக்கணும், வட்ட ஓண பகுதியின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா அதையும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். தீட்டா பை 360 இன்டு 2 பை ஆர், இது வட்ட ஓண பகுதியின் பரப்பு, வட்ட ஓண பகுதியின் என்னது, சுற்றளவு. ஆக நாம் இந்த சூத்திரங்களை பயன்படுத்தி வரக்கூடிய 3.2 பயிற்சிக்கான கணக்குகளை தீர்க்கலாம். மாணவமணிகளே, ஆரையனுக்கும் பாவைக்கும் உள்ள தொடர்பை தற்பொழுது வரை பார்த்தோம். இரண்டு தொடர்புபடுத்திய சில கணக்குகளை நாம் எப்படி தீர்க்கலாம்னு பார்க்கலாம். இப்போ பயிற்சி 3.2 ஒரு வித்தியாசமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமயம், எந்த விதமான டேட்டா தெரியாது, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னே உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் கணக்குக்கு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, அந்த கேள்வியை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமயம், அதுக்காக தான் இதை எடுத்தது. ஒரு வட்டகோண பகுதியின் சுற்றளவும் அதே ஆரமுடைய அரை வட்டத்தின் வில்லின் நீளமும் சமம், இதுதான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு அரை வட்டம் வரைஞ்சுக்கோங்க. அரை வட்டம் வரைஞ்சாச்சு. இப்போ இங்கேருந்து இதனுடைய இது வந்து ஆர், ஆரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, வட்டகோண பகுதியின் சுற்றளவும், வட்டகோண பகுதியின் சுற்றளவு நல்லா கேட்டுக்கோங்க, வட்டகோண பகுதி சுற்றளவும் அதே ஆரமுடைய அரை வட்டத்தின் நீளம், அரை வட்டத்தின் நீளம் அப்படிங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஐடியா தான் கிடைக்கணும். இப்ப அரை வட்டத்தின் நீளம் அப்படின்னு உனக்கு சொல்லும் பொழுது இங்க என்னது சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப இது ஃபுல்லா வந்து நமக்கு என்ன செய்யணும், எஸ்ங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனா முதல்ல கொடுத்துருக்கிறது வட்டகோண பகுதியின் சுற்றளவு. ஒரு வட்டகோண பகுதி கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்ப்போம். தீர்வு எழுதிக்கலாம். தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப தீர்வு என்ன செய்ய போறோம் பாருங்க, வட்ட கோண பகுதியின் சுற்றளவு சமம் கொடுத்திருக்காங்க. எதுக்கு சமம், அரை வட்டத்தின் வில்லின் நீளமும் ஆரமும் சமம், அரை வட்டத்தின் வில்லின் நீளமும் ஆரமும் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம இதுக்கு ஒரு சின்ன சின்னதுதான், ரொம்ப எல்லாம் கஷ்டப்படக்கூடாது. எப்பயுமே கணக்கு வந்து நம்ம போடும் பொழுது சில விஷயங்களை வந்து தெளிவா நீங்க இது பண்ணிக்கிறணும். என்ன பண்றாங்கன்னு பாருங்க, வட்டவாள பகுதியின் பரப்பளவுனா எஸ் பிளஸ் 2R, இது R, இது R, இதனுடைய வட்ட வில்லின் நீளம் வந்து S,
அரை வட்டத்தின் வில்லின் நீளமும் சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அரை வட்டம் போது அதை எழுதிக்கோங்க, அதே ஆரமுடைய அரை வட்டத்தின் வில்லின் நீளம் இது கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப ரொம்ப எளிமை, ஒரு அரை வட்டத்தின் போது அதனுடைய சுற்றளவு 2πr 1/2. அப்ப அதை அடிச்சுன்னா என்ன வருது, பை ஆர்னு வருது. இதற்குள்ள சூத்திரத்தை எழுதுங்க, அரை வட்டம் 1/2 2πr சுற்றளவு, அந்த சுற்றளவு எழுதியாச்சு. வட்டகோண பகுதியின் சுற்றளவும் அதே ஆரமுடைய அரை வட்டத்தின் வில்லி நீளம் இதை வந்து இங்க எழுதியிருக்கிறேன், இதை வந்து இங்க எழுதியிருக்கிறேன், இதை வந்து இங்க எழுதியாச்சு 1/2 2πr எழுதியிருக்கேன். இப்ப பாருங்க, எஸ் பிளஸ் 2r ஈக்குவல் டு பை ஆர் அப்படின்னு எழுதி, இப்ப எஸ் ஈக்குவல் டு பை ஆர் மைனஸ் 2r அப்படின்னா என்ன வருது, ஆர் பொதுவா எடுத்துருங்க, அப்ப பை மைனஸ் 2 பிராக்கெட் ஆர் எஸ். என்ன அப்படின்னா, ஒரு வட்டகோண பகுதியின் சுற்றளவை மட்டும் கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடிதான் அது முக்கிய முடிவுகள்னு சொல்லி சொன்னேன், அந்த முடிவுகள் இருந்து எடுத்துக்கலாம். எஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டு 2πr ஈக்குவல் டு பை மைனஸ் 2 இன்டு ஆர். பார்த்துக்கோ, எஸ்னுடைய சூத்திரம் என்ன, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், தீட்டா பை 360 இன்டு 2πr. ஆக எஸ் சுருக்கி போடும் பொழுது என்ன கிடைக்குது, இந்த 2 இதுவும் கேன்சல் ஆகி 180 ஆகும். அதுதான் இந்த ஆரையும் இந்த ஆரையும் கூட எடுத்துக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். சரி, என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், வட்டகோண பகுதியின் கோணத்தை கண்டுபிடி, அதை வந்து பாகை கலை மற்றும் விகலையில் காண்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோணம். இந்த வட்டகோண பகுதியில் கோணம் தான் கண்டுபிடிப்போம், கோணம் எவ்வளவு இதான் கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, தீட்டா பை 180 இன்டு பை ஆர், இந்த ஆரையும் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ண பின்னாடி என்ன வருது அப்படிங்கிற மட்டும் பாருங்க, வேணா எழுதுங்க, தீட்டா பை 180 இன்டு என்னென்ன இருக்குங்கிறத எழுதுங்க முதல்ல, பை ஈக்குவல் டு பை மைனஸ் 2 எழுதலாமா, எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க, இந்த பையை கீழே கொண்டு வாங்க, பை மைனஸ் 2 பை பை தீட்டா பை 180. இப்ப பை பை என்ன பண்ணலாம், ஒரு பையும் போயிடுத்து, பை 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 மைனஸ் 2 பை பை எழுதலாமா, இவ்வாறு எழுதிக்கலாம். ஏ மைனஸ் பி பை ஏயும் போயிடுத்து, மைனஸ் 2 பை பை, அப்ப தீட்டா பை என்ன பண்ணலாம், 180. இப்ப இங்க என்ன வந்துருது, 1 - 2 பை பை, இந்த 180 என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கள் பெருக்கிக்கலாம். அப்ப தீட்டா சீக்வல் இதான் வந்துருக்கு. இதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம், சுருக்கி கண்டுபிடிக்க போறோம். இந்த பை என்பது 22/7. இப்ப பாருங்க, அதுக்கு மதிப்பீடு செய்வோம், 1 - 2 22/7 இப்படி எழுதிக்கலாம். அப்படி அடிச்சோம்னா என்ன வருது, 11/180. இப்ப இந்த 11 - 7 4 × 180/11 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இதை பெரிய சுருக்கி போட்டா என்ன வரும் அப்படின்னா, 4 × 8 = 32. இப்போ 720/11 இது வந்துருச்சு சார். இப்போ நமக்கு தேவை என்ன கணக்கு வேணும், 720 11 சரியாக வகுத்து நீங்கள் போடணும். இதில் நினைவில் கொள்க, பாகை மற்றும் ஆரையனுக்குள்ள கனெக்டிவிட்டியை சேர்த்துக்கோம். எப்படி, 1 rad 1° இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 60 minutes. 1 minute = 60 seconds. அதாவது
ஒரு பாலை என்பது 60 களைகளாகவும் ஒரு களை என்பது 60 விகலைகளாகவும் நமக்கு தெரியும். இதை வச்சுதான் அந்த கணக்கே போட போறோம். இப்ப 720 11 சாதாரண வகுக்கிற மாதிரி வகுத்து போகணும். என்ன வரும் பாரு, 720/11 66 மிச்சம் எவ்வளோ வருது, 55 மிச்சம் எவ்வளோ வருது, 5. இதை வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 65 5/11 வருது. இந்த 65 என்னது, பாகை. 65 என்பது பாகை. இந்த 5/11 இதில் விடப்பட்ட ஒரு எண், இந்த பாகையை என்ன மாற்ற போகிறோம், களைகளாக மாற்ற போகிறோம். அப்போ களைகளாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், நம்ம அதை வந்து இங்கே பாருங்க, இந்த 5/60 பெருக்கிப்போங்க, எவ்வளோ வருது, 300. இந்த 300 பழையபடி என்னான 11 வகுக்கு. நான் என்ன செய்ய போகிறேங்கிறத புரிஞ்சுக்கோங்க, 65 அல்லது பாகை இந்த இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், 300/11 என்னது, களைகளாக வச்சுருக்கேன். இப்போ வந்து களைகளாக கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம சுருக்கி போடுவோம், எத்தனை வரும், 2 22 2 11 22 80 வருதா, 80 எங்கே எத்தனை வரும், 7 77 அப்போ 3. இப்போ என்ன வருதுன்னு பாரு, இப்போ நமக்கு வந்திருக்கிறது 65 27 களைகள் 3/11 என்னது, விகலைகளாக மாற்றணும். ஒவ்வொன்றும் மாற்றுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அந்த எண்ணெய் 60 பெருக்கணும். இப்போ 3 வந்து என்ன பண்ண போகிறோம், 60 பெருக்க போகிறோம். பழையபடி என்ன பண்ண போகிறேன், இப்போ பாருங்கள், இந்த 3 60 பெருக்கினா 180. அந்த 180 என்ன செய்ய போகிறோம், 11 வகுப்போம். அப்போ வகுப்போம் என்ன வரும், 1 11 11 மிச்சம் 7 70 6 66 மிச்சத்தில் விட்டுலாம். இப்போ என்ன வருதுன்னா, மிக மிக திமாவது எப்பவுமே தோராய மதிப்பு தான். இதில் வந்து 65 27 களை என்ன வந்திருக்கு, 16 விகலைகள். அப்போ தீட்டாவின் மதிப்பானது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, கலை பாகை கலை மற்றும் விகலையில் காண்க. தீட்டாவின் மதிப்பு இந்த இடத்துல இதுக்கு 65 பாகை 27 கலை மற்றும் 16 விகலை.